இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையோட பேர் ரொமான்டிக் கன்சியூமரிசம். கன்சியூமரிசம்னா என்னன்னு நமக்கு தெரியும். நம்மள்கிட்ட இருக்கிற காசை கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு பேர் கன்சியூமரிசம். இந்த ரொமான்டிக் கன்சியூமரிசம் அப்படின்னா என்னென்னா, இப்படி நம்ம பொருட்கள் வாங்குறதையே ரொமான்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரொமான்டிக் கன்சியூமரிசம். இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ்ன்றது மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ப்ராடக்டெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கன்சியூமரிசம் இருந்தால் பத்தாது, அங்கே ரொமான்டிக் கன்சியூமரிசம்ன்ற ஒரு விஷயம் கட்டாயம் தேவை. அதற்காக தான் இந்த எல்லா கம்பெனிஸும் நம்ம மூலையில் அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரை விதைச்சிது. ரொமான்டிக் கன்சியூமரிசமை ரொம்ப ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ரொம்ப கடினமாக உழைக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எப்போவுமே வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, கடைக்காவது போயிட்டு வரலாமே அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி கடினமாக உழைக்கிறவங்க, நான் எந்நேரமும் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த சண்டே மட்டுமாவது என்ன ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெறும் வேலையாக இருந்தது ஒரு பொருளை போய் வாங்குறது, ஆனால் இன்றைக்கி ஒரு பொருளை போய் வாங்குறதுன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு ரொமான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாறிடுச்சு நம்ம ஷாப்பிங் அப்படின்றது. ஸோ இந்த ரொமான்டிக் கன்சியூமரிசம் வெறும் பொருட்கள் வாங்குறதோட நின்றுட்டா பரவாயில்ல, ஆனால் எல்லா இடத்துக்குள்ளேயும் போயிடுச்சு. பையனை எப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டு அனுப்புகிறோம், அந்த ஸ்கூலில் அவன் எப்படிப்பட்ட யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிட்டு வரான், எப்படிப்பட்ட பஸ்ஸில் போயிட்டு வரான், ஏசியில் போயிட்டு வரானா இல்லை நான் ஏசி பஸ் கொடுக்குறாங்களா. ஒரு ஸ்கூல்னால் எஜுகேஷன் தான் முக்கியம், ஆனால் அதை தாண்டி எப்படிப்பட்ட யூனிஃபார்ம், எப்படிப்பட்ட பஸ்ஸு, எப்படிப்பட்ட பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்றது நிறைய சத்துள்ள உணவான்னு தான் நம்ம பார்க்கணும், ஆனால் இப்போ அதை தாண்டி எப்படிப்பட்ட ஹோட்டலில் சாப்பிட்றோம், எந்த பிராண்ட் பேக்கேஜ்டு உணவு நம்ம டேபிளில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஃபுட்டுக்கு பின்னாடியும் ஒரு ரொமான்ஸை நம்ம கொண்டு வரோம். இந்த சாக்லேட் சாப்பிட்டா அங்கே லவ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், இந்த ஃபுட்டை சாப்பிட்டோன்னா நம்ம பணக்காரங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ஃபுட்டுக்கு பின்னாடியும் ஒரு ரொமான்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஜஸ்ட் ஃபுட்டை தாண்டி, நம்மளோட எஜுகேஷனை தாண்டி, ஒரு ட்ராவல் பண்ணுறதை கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ட்ராவல் அப்படின்றது ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது தான் ட்ராவலாக இருந்தது, ஊரை சுற்றி பார்க்குறதுன்றது ஒரு குறுகிய அளவில் இருந்தது. இன்றைக்கி லைஃப்னாலே ஊரை சுற்றி பார்க்குறது தான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு நிறைய பேர் சொல்லித்தராங்க. இது எல்லாத்துக்கும் பேர் ரொமான்டிக் கன்சியூமரிசம். இதுலேருந்து கட்டாயம் நம்ம வெளியே வந்தே ஆகணும். இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஆழமாக முழுகினவங்க நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. இதுலேருந்து வெளியவான்னு சொல்கிற நம்மளையே பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காரு, நிறைய குடிக்கிறாரு, தினமும் குடிக்கிறாரு, வாழ்க்கையவே அழிச்சிக்கிறாரு. அவர்கிட்ட நீ இவ்வளவு குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவார். நான் ஒரு தடவை தான் வாழ போகிறேன், நீ குடிக்காமல் என்ன பண்ண போகிற, குடிக்காதவன் கூட 30 வயசில் செத்துடுறான், குடிச்சிறவன் 100 வயசு வரைக்கும் இருக்கிறான் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லுவார். அவரை குடிக்காதன்னு நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டார். அதே மாதிரி தான் நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்ட் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாரு, வாங்குகிற சம்பளத்தை தாண்டி செலவு பண்ணுறாரு, எந்நேரமும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாரு, ஊரை சுற்றி பார்க்க செலவு பண்ணுறாரு, கடன் வாங்குறாரு அப்படின்னா அவர்கிட்டயும் நம்ம இவ்வளவு செலவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்போ அவர் நம்மளை பார்த்து, நீ பூமர், உனக்கு வந்து லைஃப் எப்படி வாழணும்னு தெரியல, நீ என்ன பண்ண போகிற காசை சேர்த்து வச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்டாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு குடிகாரன் அந்த குடிக்கு எப்படி காரணம் சொல்கிறானோ அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் கன்சியூமரிசத்துக்கு அடிக்டான அந்த நபர் அவருக்கு காரணம் சொல்கிறாரே தவிர அவர் அதற்கு மேலே நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த ரொமான்டிக் கன்சியூமரிசத்துலேருந்து எப்படி வெளியே வருது, அவ்வளவு ஈஸியான செயல் கிடையாது. அதுக்கு ஸ்ட்ராங்கான நிறைய மைண்ட் செட் வேணும், நிறைய டிசிப்ளின் அப்படின்றது வேணும். இந்த டிசிப்ளினை நிறைய பேர் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதில் நான் பார்க்குற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க டைரெக்டாக வித் டேட்டாவோட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் தவறோ அப்படின்னு தோணுது. ஒரு உதாரணத்துக்கு, நீ ஒரு வீடு வாங்காத, நீ வாடகை வீட்டில் இரு, நீ கார் வாங்காத அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிடுறோம். ஆனால் இதெல்லாம் யாருக்கு பொருந்தும், மேபி ஒரு 40,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு பொருந்தும், ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருமே 40,000 சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. அப்போ நீங்கள் இதை செய்யாத அதை செய்யாதன்னு அப்படின்னு டைரெக்டாக நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு டேட்டாவை, ஒரு வேல்யூவை சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சில அட்வைஸை தான் நம்ம சொல்லணும், சில மைண்ட் செட்டை, சில டிசிப்ளினை தான் சொல்லணும். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் சின்ன வயசில், அதாவது ரொம்ப சைல்டாக இருந்தப்போ, என்னோடய பாக்கெட் மணியை நான் எப்படி செலவு பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் போனப்போ நான் என் பாக்கெட் மணி எப்படி செலவு பண்ணேன், ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குறப்ப நான் எப்படி செலவு பண்ணேன், இன்றைக்கி எப்படி செலவு பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ எல்லா இடத்துலையும் காமனாக நான் ஃபாலோ பண்ண ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சில டிசிப்ளின்ஸை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை மாதம் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற நபராக இருந்தாலும் சரி, இந்த அட்வைஸ் உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கணும், புவராக இருக்கணுன்ற தேவை கிடையாது. அப்படிப்பட்ட சில அட்வைஸை நோட் பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி அதில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரொமான்டிக் கன்சியூமரிசம்லேருந்து வெளியே வரதுக்கு இது உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன், நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிப்பேன்.
நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல் டிசிப்ளின் என்னென்னா, நான் ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போ எனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு. அது என்னென்னா, ஒரு ஈவினிங்காக எங்கள் அப்பா கூட கிளம்பி டவுனுக்கு போவோம். போயிட்டு ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பேன். எங்கள் அப்பா எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு போவேன். அப்படி நான் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு 8 மணி நைட்டு வருவேன். நைட்டு வந்தோன்னா டின்னரை சாப்பிட்டுட்டு என்னால் அந்த பொருளை அடுத்த நாள் காலைல வரைக்கும் வச்சுக்க முடியாது. கண்டிப்பாக இப்போயே நம்ம விளையாண்டாகணும் அப்படின்னு எனக்கு தோணும். காலையில் எந்திரிச்சு விளையாண்டுக்கலான்னு வீட்டில் சொன்னாலும் நான் இதை விளையாடே தீருவேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பேன். என்னோடய ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நான் அப்படி எந்த பொருள் வாங்கினாலும் உடச்சிருவேன். உடச்சிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக ரொம்ப வருத்தத்தோடு அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன். அப்போல்லாம் என் மனசில் என்ன தோணும் அப்படின்னா, இந்த பொருள் முந்தானால் என்கிட்ட இல்லை, இந்த பொருளை வாங்கணும்னு ஆசையோடு சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்பயும் என்கிட்ட பொருள் இல்லை, ஆனால் இந்த பொருள் வேணும்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியும் வாங்கிடுவேன் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த பொருளை வாங்கி உடச்சிட்டேன். இப்பயும் அந்த பொருள் என்கிட்ட இல்லை, ஆனால் இப்போ நான் ரொம்ப உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்ற ஏக்கத்தை விட அந்த பொருளை நான் உடச்சிட்டேனே அப்படின்ற வருத்தம் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபா இருக்கிற பொம்மை நான் வாங்கவே மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்கு இருக்கிற பொம்மை தான் வாங்குவேன். அதுக்கான காரணம் என்னென்னா, கண்டிப்பாக எப்படி நான் அதை உடச்சிடுவேன் சீக்கிரம். உடச்சதுக்கப்புறம் திரும்ப நான் அதை வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி பாதி அமௌண்ட்டுக்கு தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குவேன். ஒரு பால் வாங்குறேன்னா கொஞ்சம் ஒரு காசு கம்மியாக இருக்கிறத வாங்குவேன். ஏன்னா 2வது வாங்குறதுக்கு காசை முன்னாடியே சேர்த்து வச்சுப்பேன். அப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் இது தான், எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கினாலும் அந்த பொருள் உடஞ்சிட்டா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறத அப்போ நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னால் நிறைய பொருட்கள் வாங்க முடியும். இப்போ கூட ஒரு லேப்டாப் 3 லேக்ஸுக்கு பார்த்து நம்ம கேம் விளையாடுறதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொருளை நான் வாங்கலை. அதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். 1 மினிட்குள்ளே என்னால் வாங்க முடியும். கிரெடிட் கார்டால் வாங்க முடியும். ஈவன் கேஷை பே பண்ணி வாங்க முடியும். நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. எனக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்த 1 நிமிஷத்தில் என்னால் அந்த பொருளை வாங்க முடியும். ஆனால் அதை நான் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, வாங்கி நாளைக்கே நான் உடச்சிட்டா அதனால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு நான் என்ன கேட்டுப்பேன். ஸோ எந்த ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பொருளை வாங்கிறதுக்கான முதல் தகுதி என்னென்னா, அந்த பொருளை வாங்கி அடுத்த நாள் காலையிலேயே நான் உடச்சிட்டேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யோசிச்சு பார்ப்பேன். ரொம்ப கம்மியான வருத்தம் வருதுன்னா அந்த பொருள் என்னால் வாங்க முடியும், அதை வாங்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது. அதை வாங்கி உடச்சிட்டேன்னா ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னா, அதை வாங்கிறதுக்கான பணம் என்கிட்ட இருந்தாலுமே அதை வாங்கிறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இதை எபிக்டெட்டஸ் கூட சொல்லியிருப்பாரு. எபிக்டெட்டஸ் ஒரு ஸ்டாயிக் ஃபிலாசபர். அவர்கிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு விளக்கு இருந்தது. அவர்கிட்ட இருந்ததுலேயே காஸ்ட்லியான பொருள்னா அதுதான், மற்ற எதுவும் அவர் காஸ்ட்லியாக வச்சில்ல. அந்த விளக்கை தினமும் ஈவினிங் கொளுத்தி விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பாராம், ரசிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் நைட்டு அந்த விளக்கு காணா போயிடுச்சு. அவர் உடனடியாக என்ன பண்ணார், மார்க்கெட்டுக்கு போய் ஒரு மண்ணாலான விளக்கை வாங்கினாராம். ஒரு சீப்பான விளக்கை வாங்கிட்டு வந்து வச்சாராம். அதை வச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை தான் நீங்கள் இழப்பீங்க அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஒரு காஸ்ட்லியான பொருளை இழக்கிறதுக்கான தகுதி அவருக்கு கிடையாது, ஒரு மண் விளக்கு இழக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது. நம்ம முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னா, எதை வாங்கிறதுக்கான தகுதி நம்மள்ட்ட இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, எதை இழக்கிறதுக்கான தகுதி நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்கி அதை உடைக்கிறதுக்கான தகுதி கிடையாது. மேபி உங்களுக்கு மேபி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி உடைக்கிறதுக்கான தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஸோ எதை உடைக்கிறதுக்கு தகுதி இருக்கோ அதை நீங்கள் வாங்குங்க. ரெண்டாவது, இப்படி ஒரு பொருளை உடைக்கிறதுக்கு தகுதி கூட எனக்கு இருக்கும், அந்த பொருளை கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, கண்டிப்பாக இதை நம்மளால் வாங்க முடியும். ஒரு 20% ஆஃப் மந்த்லி சேலரியை வச்சே இந்த பொருளை நம்மளால் வாங்க முடியும். ஒரு டேப் 30,000 ரூபாய்க்கு வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ கூட அடுத்த ரூல் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்னென்னா, 3 மந்த் வெயிட்டிங் பீரியட். நான் ஒரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவு கதை நமக்கு நம்மளே சொல்லிப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு டேப் எனக்கு பார்த்தோன்னா பிடிச்சிருச்சு. ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறப்போ பக்கத்தில் ஒருத்தர் ஒரு டேப் வச்சு படம் பார்த்துட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே எனக்கு அது பிடிச்சி போயிடுச்சு. அதே டேப் எனக்கும் வேணும், நானும் ஃப்ளைட்டில் போகிறப்பெல்லாம் அந்த டேப்பில் படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நான் என்னெல்லாம் காரணம் எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம அடிக்கடி ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். அந்த 1.5 மணி நேரம் தான் நான் மேக்ஸிமம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவேன். இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம மீன் அடிக்கிறோமே, இந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம யூடியூப்க்கான கண்டென்ட் எழுதலாமே. யூஸ்வலாக நான் எப்படி கண்டென்ட் எழுதுவேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். யூஸ்வலாக நான் ஒரு கண்டென்ட் எழுதுறேன்னா இப்படி தான் எழுதுவேன் தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு துண்டு பேப்பர் எடுத்து என் மைண்டில் ஏதாவது தோணுதுன்னா அதை நான் எழுதி வைப்பேன். ஸோ லேட்டர் நான் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு அந்த இந்த மாதிரியான கண்டென்ட் எனக்கு யூஸ் ஆகும்.
அப்போ என் மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி பேப்பரில் எழுதி நீ தூக்கி போட்டுடுற, நீ ஒரு நோட்டில் எழுதி அதுக்கப்புறம் பார்க்குறதே கிடையாது, நீ எழுதுறதுலாம் ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம், அதெல்லாம் எழுதி ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாமா, டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு நீ ஒரு டேபும் ஒரு ஸ்டென்சிலும் வாங்கலாமே அப்படின்னு என் மைண்டு சொன்னது. அதுக்கப்புறம் என் மைண்ட் என்ன சொன்னது அப்படின்னா, நம்ம ட்ராவலில் உண்மையாகவே மூவி பார்க்குறதுக்கு தான் அதை ஆசைப்படுறோம் அப்படின்றத ஒத்துக்கவும் ஆரம்பிச்சுது, அதுக்கு வாங்கு அப்படின்னு சொன்னது. ஒரு கொஞ்ச நாள் போக போக இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னது. ஸோ எந்த ஒரு பொருளை இன்றைக்கி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணும். யாரோ ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்றதுனால அதை பார்த்தோடனே உங்களுக்கும் ஆர்வம் வரும். ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஆசை இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, போக போக இது எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு தோணிடும். ஸோ அதனால் எந்த ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதை வாங்குறதுக்கே உங்களுக்கு தகுதி இருந்தாலும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த 3 மாதம் முடிகிறப்ப அந்த பொருளே உங்களுக்கு வேணான்னு தோணும், தேவையில்லாமல் அந்த பொருளை நீங்கள் வாங்க மாட்டீங்க. எப்போ உங்களுக்கு வேணாம்னு 3 மாதம் கழித்து தோணுதோ, அப்போ நீங்கள் அந்த பொருளை ஜஸ்ட் இந்த ரொமான்டிசைஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கணும்னு நினச்சிங்களே தவிர உண்மையாக உங்களுக்கு தேவையில்லைன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அன்னெசரி செலவை நீங்கள் குறைக்கலாம். இப்படி நான் 3 மாதம் வெயிட் பண்ணுறப்ப யூஷுவலாக ஒரு பொருளை நான் வாங்காமல் போகிறதுக்கு, அதாவது இந்த பொருள் நமக்கு தேவையில்லை, நம்ம ரொம்ப தேவையில்லாமல் இது மேலே ஆசைப்பட்டுருக்கோம், இது உண்மையாகவே நம்ம வாங்கினாலும் யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி தான் போடுவோம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கேள்வி என் மனசுக்குள்ளே ஓடும். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே வேலையை செய்கிறதுக்கு என்கிட்ட 2 பொருள் இருக்கா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் என் மனதில் ஓடும். அந்த கேள்வி கேட்டாலே தேவையில்லாத நிறைய பொருட்களை நான் வாங்குறதே கிடையாது. இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள், ஒரு டேப் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது மனதில். அதுக்கப்புறம் நான் யோசிச்சது என்னென்னா, இந்த 3 மாதம் பீரியடில் இதை நான் எதுக்கு வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. முதல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டென்ட் எழுதுறதுக்கு தான் அப்படின்னு தோணுது. நான் கண்டென்ட் எழுதுறதுக்கு தான் ஒரு A4 ஷீட்டே போருமே, இல்லை ஏதோ ஒரு நோட் போருமே, எதுக்கு நான் ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்கு ஒரு டேப் தனியாக வாங்கணும்? சம்டைம் என்னோடய கண்டென்ட்டை நான் வாய்ஸ் நோட்டாக, இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது, என்கிட்ட இந்த பேப்பரும் இல்லை, நான் ரோட்டில் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு சின்ன பாயிண்ட் தோணுது அப்படின்னா என்னோடய ஃபோனில் ஜஸ்ட் வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் இருக்குது. மற்ற ஏதாவது எழுதணும் அப்படின்னா ஒரு A4 ஷீட் ஒரு பென் போகிறோம். இந்த A4 ஷீட்டை இன்னும் சுலபமாக ஒன்றால் நீ ஒரு உன்னோட ஜேர்னியில் எடுத்துகிட்டு போக முடியும் எங்கே போனாலும். அப்புறம் எதுக்கு இந்த டேப் அப்படின்னு தோணுது, அதாவது நான் எதுக்கு வாங்கணும்னு நினச்சனோ அதை செய்கிறதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு தோணுது. அதோட ரொம்ப முக்கியமாக, இதை நான் படம் பார்க்குறதுக்கு தான் வாங்குகிறேன், அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டேன் நான் உண்மையை, எனக்கு நானே உண்மையை சொல்லிக்கிட்டேன், இதை நான் வாங்குறது ட்ராவல் அப்போ படம் பார்க்குறதுக்கு தான் அப்படின்னு. ஆனால் நான் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம், ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ளைட் தான், அதுக்கு எதுக்கு நான் ஒரு டேப் வாங்கணும்? மாதத்துக்கு 2 தடவை போக போகிறேன், அதுக்கு எதுக்கு டேப் வாங்கணும்? அதை தாண்டி நான் மூவி பார்க்குறதுக்கு தான் வீட்டில் ஒரு 15-inch TV வாங்கி வச்சுருக்கேன், நான் எங்கே போனாலும் அங்கே ஒரு பெரிய டிவின்றது கட்டாயம் இருக்க போகுது, அப்புறம் எதுக்கு இந்த டேப் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் 3 மாதம் வெயிட் பண்ணுறதை தாண்டி முதல்ல உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த பொருள் செய்கிற வேலையை செய்கிற 1 பொருள் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கா? ஒரே வேலையை செய்கிறதுக்கான 2 பொருள் என்கிட்ட இருக்கா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. அப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் இந்த பொருள் ஆமாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கே தோணும். அடுத்தது ஒரு 10% ரூல் அப்படின்னா ஒன்று வச்சுருக்கேன். அது என்னென்னா, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, என்கிட்ட எவ்வளவு அசட்ஸ் இருக்கோ, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ, அந்த சொத்தில் 10% எவ்வளவோ அது அந்த 10%க்கான ஒரு பொருளை மட்டும்தான் நான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஹார்ஷான ரூல்ஸை நான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அந்த பொருள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்னா என்கிட்ட 10 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் அந்த 1 லட்ச ரூபா இருக்கிற பொருளை நான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஹார்ஷான ரூலை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியான பொருளை என்னால் வாங்க முடியாது, இல்லை ஒரு பொருள் மேலே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்காக நான் நிறைய பணம் சேர்ப்பேன், ஸோ அதுவும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஹார்ஷான ரூல் தான். ஸோ நான் 10% வச்சுருக்கேன்னா நீங்கள் மேபி ஒரு 25%, 30% கூட வச்சுக்கலாம். நம்மளோட சொத்து மதிப்பில் எவ்வளவு அமௌண்ட்டை ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத தீர்மானிச்சுக்கணும், அந்த அளவை மட்டும் செலவு பண்ணி அந்த பொருளை நம்ம வாங்கணும். இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இப்படிப்பட்ட பொருளை தொடர்ந்து 10 தடவைலாம் நம்ம வாங்கக்கூடாது. என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, ஸோ 1 லட்ச ரூபா பொருளை நான் வாங்கலாம், அதே நான் 10 தடவை 15 தடவை வாங்குவேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ரொம்ப ரேராக தான் இதை வாங்கணும், அதற்கான செல்ஃப் டிசிப்ளினும் நமக்கு தேவை. அடுத்தது நீங்கள் அந்த பூம் பூம் பூமர் அப்படின்ற கமெண்ட்டை போடுறதுக்கான ஒரு பாயிண்ட், அது என்னென்னா, நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணி ஆகணும். நீங்கள் ட்ராக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எதுலாம் தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு. அதை விட ரொம்ப முக்கியமாக, ட்ராக் பண்ணுறது எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா, நான் ஒவ்வொரு ரூபாயும் ட்ராக் பண்ணுறப்போ திடீர்னு ஒரு பயம் வரும், நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அந்த மாதம் அதுக்கு மேலே செலவு பண்ணுறதை நம்ம குறைச்சிப்போம். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக இவ்வளோ ஒரு 15 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு 70,000 செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு தோணாதான் அடுத்த 15 நாள் செலவுன்றதை நம்ம குறைச்சிப்போம்.
ஸோ நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயையும் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணுறது அவ்வளவு கடினமான விஷயம் கிடையாது. உங்களோட மொபைல் ஃபோன்லேயே எக்ஸல் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு எக்ஸலில் ஜஸ்ட் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி டேட் போடுங்க, எதுக்கு செலவு பண்ணீங்கன்னு போடுங்க, எவ்வளோ ரூபான்னு போடுங்க, டோட்டல் போடுங்க. என்கிட்ட நான் இந்த பாயிண்ட்டை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபார்மேட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேட்லாம் கிடையாது. டேட்டு, என்ன ஐட்டம், எவ்வளவு, டோட்டல் எவ்வளோ, அவ்வளோதான். இந்த நாலு ஐட்டத்தை உங்களால் பண்ண முடியும். சில பேர் என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா, எனக்கு எக்ஸல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, நான் கொஞ்சம் ஓல்டு, எனக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. எதில் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் என் கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க. யூடியூப்பில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி என் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா, எக்ஸல் அதை விட ஈஸி தான். நீங்கள் ஒரு எக்ஸல்ன்றதை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறத அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எப்படி எக்ஸலை ஃபோனில் யூஸ் பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு வீடியோ வரும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் யாராவது போட்டிருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கற்றுக்கலாம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், இந்த வீடியோவை விட பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் என்னென்ன செலவு பண்ணுறீங்கன்றதை ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைம் என்னென்னா, காலைல கக்கூசில் இருக்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த 5 நிமிஷத்தில் இந்த ட்ராக்கிங்கே எழுதிடுவேன், நேற்று என்னென்ன செலவு பண்ணணுன்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 நிமிஷத்தை சூஸ் பண்ணி அதில் ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பயன்றது வரும், ரொம்ப அதிகமாக செலவு பண்ணால் அப்போது நீங்கள் செலவு பண்ணுறத குறைச்சிப்பீங்க. அடுத்தது டிஜிட்டல் மினிமலிசம். நான் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, என்னோடய ஃபோன் பிரிக் ஆயிடுச்சு. அப்போலாம் நிறைய டைம் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் எடுத்து இந்த ஃபாஸ்ட் போட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய ஓஎஸ்லாம் போடுவோம். வேறு ஒரு ஃபோனில் ஒரு ஓஎஸ் இருக்கும், ஒரு சாம்சங்கில் ஒரு ஓஎஸ் இருக்கும், அதை சம்மந்தமே இல்லாமல் சோனி ஃபோனில் போடணும்னு நினைப்போம். அப்படி எடுத்து போட்டு ஜாலியாக விளையாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நாள் பண்ணுறப்ப என்னோடய ஃபோன் பிரிக் ஆகிடுச்சு. பிரிக் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது, திரும்ப கடையில் கொடுத்தா தான் அவங்க சரி பண்ணி தருவாங்க. அப்போ கடைக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன், வீக்கெண்டில் தான் போனோம். அப்போ ஒரு வாரம் என் கையில் ஃபோன் இல்லாமல் இருந்தது. இந்த ஃபோன் இல்லாத ஒரு வாரம் என் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறப்போ நான் ஃபோனை நோண்டல, நான் ஒரு லேப்டாப்பில் ஒரு படம் பார்க்குறப்ப கூட ஃபோன் நோண்டல. நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலானா, டிவியில் லேப்டாப்பில் படத்தை போட்டுட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருப்போம், படத்தை கூட பார்க்க மாட்டோம். அப்போ படத்தை போட்டால் படத்தை பார்க்கணும் அப்படின்ற நிலமையில் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா பேசணும் அப்படின்னு இருந்தது. ஒரு பக்கத்தில் ஒரு பஜ்ஜி கடையில் போய் பஜ்ஜி சாப்பிட்டா ஃபோனை நோண்டிக்கிட்டே ஒரு கையில் கஷ்டப்பட்டுலாம் சாப்பிடல, ரெண்டு கையால் ஒரு கையில் பிளேட்டை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ லைஃப்ன்றது ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அப்போ கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தேவையில்லாமல் நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாதோ அப்படின்றது எனக்கு தோணுது. அப்போயிலேருந்து தேவையில்லாமல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வாங்கலை. ஒரு மீம் பார்த்துருப்பீங்க, தண்ணி தம்மு பழக்கம்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு சோத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்றது டிஜிட்டல் மினிமலிசமாக இருக்கோ இல்லையோ, நமக்கு வழி இல்லை அப்படின்றப்போ நிறைய பொருட்களை வாங்கிறதுக்கான தேவையை அது குறைச்சிது, நிறைய பொருட்கள் மேலே ஆசையை குறைச்சிது. இந்த டிஜிட்டல் மினிமலிசமில் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, தேவையில்லாத டிஜிட்டல் எக்ஸ்போஷர், ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் உங்களுக்கு நடக்காது. அதுக்கு அடுத்த ஒரு பெனிஃபிட், இடன் பெனிஃபிட், சம்டைம் இதுவே டைரக்ட் பெனிஃபிட்னு சொல்லலாம். அது என்னென்னா, தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸை நம்ம வாங்கி குவிக்க மாட்டோம். நம்மள்ட்ட இருக்கிறதுல நிறைய நம்ம செலவு பண்ணுறது என்னென்னு பார்த்தா மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் மினிமலிசம் நம்ம பழகி பார்த்தோம் அப்படின்னா, தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸை நம்ம வாங்க மாட்டோம், அட்லீஸ்ட் தேவையில்லாமல் அப்கிரேட் பண்ணிக்கிட்டாவது இருக்க மாட்டோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த அப்கிரேடுன்னு சொன்னோன்னு சொல்கிறேன். அது என்னென்னா, நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் எந்த வேலையை செய்யாதோ அதுக்காக அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். சரி, அது ரொம்ப நல்ல விஷயம்தான், என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதில் இதெல்லாம் சப்போர்ட் ஆகலை, நான் அப்கிரேட் பண்ண போகிறேன், வெரி குட். ஆனால் அது செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதை நம்ம செய்யவே மாட்டோம். என் ஃபோனில் இந்த ஆப்லாம் சப்போர்ட்டே ஆகலை, அதனால் நான் கண்டிப்பாக இதை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சப்போர்ட் ஆகிற ஆப்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டால், இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். லேப்டாப் வச்சுருப்போம், லேப்டாப்பில் புதுசாக வந்த கேம்ஸ் எதுவுமே ஓடலையே, இந்த வருஷம் கேம் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கின கேம் ஓடலையே, அலன் வேக் ஓட மாட்டேதே அப்படின்னு நினச்சிட்டு புது லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதில் சப்போர்ட் ஆகக்கூடிய ரெசிடென்ட் ஈவில் ஒர்க் ஆகுது, அது விளையாண்டியே முடிச்சிட்டியா நீ அப்படின்னு கேட்டால், நான் விளையாடவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, அந்த பொருளில் சப்போர்ட் ஆகக்கூடிய, அந்த பொருளால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த லெவல் ஆஃப் வேலையை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். அதை செஞ்சு அதுக்கு மேலே இருக்கிறத உங்களுக்கு தேவைப்படுறப்ப புது பொருளுக்கு அப்கிரேட் பண்ணுறதுன்றது தப்பு கிடையாது. நம்ம அது செய்யக்கூடிய வேலையவே நம்ம செய்யலை, அப்புறம் எதுக்கு அதை நம்ம அப்கிரேட் பண்ணோம்? என்னோடய ஃபோனில் இருக்கிற கேமரா 40x ஜூம் போக மாட்டுது, புதுசாக வந்த ஃபோன் போகுது, நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குட் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்க ஃபோனில் இருக்கிற கேமரா பண்ணக்கூடிய 5x ஜூமை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவாவது நான் எடுத்திருக்கேனான்னு கேட்டு பார்க்கணும். நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது, எனக்கு ஃபோட்டோவும் எடுக்க மாட்டேன். ஆனால் புது கேமரா இருக்கிற ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தால் நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது தப்பு. அடுத்தது, இந்த ரொமான்டிக் கன்சியூமரிசமில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
நிறைய பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொருள் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஒரு ஃபோன் வாங்கினா அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, ஒரு கேமரா வாங்கினா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, டிவி வாங்கினா சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு செலவு பண்ணால் மட்டும் நமக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்குது. ஒரு ஜிம் போய் ஒரு ட்ரைனருக்கு காசு கொடுத்துட்டோம்னா அவ்வளோ வருத்தமாக இருக்குது, பணத்தை ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நல்ல புக்ஸை வாங்கி இப்படி வச்சுருந்து படிக்கிறோம் அப்படின்னா ஐயோ காசு வேஸ்ட் ஆகுதே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல சாப்பாடை வாங்குகிறோம், ஒரு நல்ல ஒரு சாலடை வெளில போய் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஐயோ 300 ரூபா கொடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தமாக இருக்குது. அதுலலாம் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுற செலவுலலாம் நம்ம ரொம்ப கஞ்சமாக இருந்துட்டு தேவையில்லாத பொருட்களில் ரொம்ப லிபரலாக கண்ணா பின்னானு செலவு பண்ணுறோம். ஸோ நீங்கள் அடுத்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் கட்டாயம் தேவை, அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு நல்ல எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்குதா, ஒரு நல்ல கோர்ஸ் ஆன்லைனில் இருக்கா, கண்டிப்பாக செலவு பண்ணி படிங்க. ஒரு நல்ல ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு நல்ல ட்ரெயினருக்கு ஃபீஸ் கொடுங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல சத்துள்ள உணவை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நிறைய புத்தகங்கள் வாங்கணும்னு தோணுதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுற செலவு எதுவும் செலவு கிடையாது, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதில் நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் நல்லா செலவு பண்ணணும். பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரியே உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கும் செலவு பண்ணுறது அப்படின்றது தப்பு கிடையாது. நான் ரிலேஷன்ஷிப்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை மட்டும் சொல்லலை, உங்களோட அப்பா அம்மா, உங்களோட குழந்தைகள், உங்களோட நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அங்கே கொஞ்சம் செலவு பண்ணணும் அப்படின்னா அங்கே நீங்கள் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு யோசித்து செலவு பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. உங்களோட குழந்தைக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி தரத்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் அங்கே செலவு பண்ணணும். ஆனால் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ரிலேஷன்ஷிப்புக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா, எமோஷனலாக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அங்கே தப்பாயிடும். குழந்தை ஆசைப்பட்டுருச்சு, கண்டிப்பாக நான் வாங்கி தரணும் அப்படின்னு கடன் வாங்குறதுலாம் தப்பு. ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணுமே தவிர முடியாத விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக கண்ணா பின்னா நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் ஆக்கிறதுக்கும் அவங்களோட லைஃபை பெட்டர் ஆக்கிறதுக்கும் என்ன தேவையோ அந்த செலவை செய்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கவும் கூடாது. அடுத்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஆனால் நம்ம யாருமே ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம். அடுத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்க வேண்டிய தேவையில்லை. நம்ம ஒரு பொருளை வாங்கினா அடுத்தவங்க பார்த்து நம்மளை ஒரு பெரிய ஆளாக நினைப்பாங்கன்றதுக்காக எந்த ஒரு பொருளையும் வாங்க தேவையில்லை. கன்சியூமரிசம் அப்படின்றதோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, எனக்கு ஒரு பொருள் தேவை, என் வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கு ஒன்று தேவை, அதை நான் வாங்குகிறேன். என் வாழ்க்கையை எளிமையாக்கிறதுக்கு ஒரு பொருளை வாங்குகிறேன் அப்படின்றது தானே தவிர, நான் ஏதோ ஒரு பொருளை வாங்கி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன், இல்லை அடுத்தவங்களோட வாழ்க்கைக்கு அது தேவை, அவங்க வாங்கியிருக்காங்க, அது ஏன்ட்டே இல்லைன்னா அவன் என்னை மதிக்க மாட்டான், அதனால நான் வாங்குறேன் அப்படின்றது தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தவங்க பெரிய பைக் வச்சுருக்காங்க, உங்கள்கிட்ட ஒரு ஸ்கூட்டி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பெரிய பைக் ஓட்டவே தெரியாதுன்றப்போ நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டுறதுல தப்பே கிடையாது. இல்லை நீங்கள் சைக்கிள் தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பைக்கே தேவை கிடையாது, ஆனால் இன்னொருத்தவன் பைக் வச்சுருக்கான்றதுனால நீங்கள் கடன் வாங்கி பைக் வாங்கணுன்ற தேவையில்லை, நீங்கள் சைக்கிள் பயன்படுத்தலாம், பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பயன்படுத்தலாம். உங்களோட லைஃபுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினாலே போகிறோம். இந்த ரொமான்டிக் கன்சியூமரிசம் அப்படின்றது அங்கே இருக்காது. நம்ம சொசைட்டியில் இருக்கிற இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, என்னோட பணத்தை நான் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றத என் குடும்பம் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லித்தரது தான். என்னோட குடும்பம் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த பொருளை தான் நீ வாங்கணும்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வீடு வாங்கலையா, வாடகை கொடுத்துக்கிட்டு தானே இருக்க, அதுக்கு பதிலாக இஎம்ஐ கொடுத்தனா உனக்கு சொந்தமாக ஒரு வீடு வந்துடும்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்துருச்சு, நீ ஒரு கார் வாங்க மாட்டியா, கார் இல்லாமல் எப்படி வெளியே போயிட்டு வருவீங்க, ஏய் பணத்தை ஏன்ப்பா இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்க, ஒய்ஃபுக்கு வந்து நகை வாங்கி போடு, ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு ஓகே, ஆனால் அதை ரொம்ப புஷ் பண்ணி இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு அவனை ரொம்ப புஷ் பண்ணுறதுன்றது தவறு. ஸோ உங்களோட குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் அவங்களோட பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நீங்கள் புஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ரொம்ப புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யக்கூடாது. அவங்க சொல்கிறத மேபி அவங்க உங்களோட ஃபேமிலியாக இருக்கிறதுனால நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், அது சரிப்பட்டு வருமானு யோசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு லாஜிக்கலி அது சரின்னு தோணலை அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜுக்கு அது தப்புன்னு தோணுதுன்னா கட்டாயம் உங்கள் குடும்பம் சொல்லுதுன்ற ஒரே காரணத்துக்காக செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் காசை வேற எங்கேயோ செலவு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு என் பிஸ்னஸில் போட்டு என் பிஸ்னஸை வளர்க்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறப்போ நீங்கள் அவங்க சொல்கிறத தள்ளி வச்சுட்டு உங்களோட பிஸ்னஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அடுத்தது, நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் முதல்ல அது தேவையா அப்படின்னு யோசிச்சு வாங்குகிறோம். தேவைன்னு தோணுனதுக்கப்புறம் அந்த பொருளை நல்ல குவாலிட்டியில் மட்டும்தான் வாங்கணும். உங்களால் எவ்வளவு குவாலிட்டியான பொருளை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு குவாலிட்டியாக வாங்கணும். ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ஷூ இருக்குது, அது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அதை வாங்குறது தான் நல்லதே தவிர, ஒரு 700 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் வேறு ஏதோ ஒரு பிராண்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
இங்கே நான் பிராண்டுக்காக மட்டும் சொல்லலை, அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களோட லைஃப்பை இன்னும் ஈஸியாகும், உங்களோட லைஃபுக்கு இன்னொரு குவாலிட்டியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ நடுவிலேயே நீங்கள் தேவையில்லாமல் அந்த பொருளை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, இந்த வாட்சை நான் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்ச் கிட்டத்தட்ட ரொம்ப புதுசு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா, ஈவன் யூ கனாட் ஃபைண்ட் அ சிங்கிள் ஸ்க்ராட்ச், இதில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. இந்த வாட்சை நான் எவ்வளவு நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதோட இது 11வது வருஷம். இந்த வாட்ச் எனக்கு கிஃப்டாக தான் வந்தது நான் காலேஜ் படிக்கிறப்போ. அப்போது ஒரு 8000க்கு வந்தது. 8000 கொடுத்து ஒரு வாட்சா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்டாங்க. ஆனால் இந்த வாட்ச் இப்போ 11வது வருஷம் என் கையில் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு என்னோடய லைஃப் முழுக்க இந்த வாட்ச் என் கூட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு உங்களோட லைஃபோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மாற்றும், அதே நேரத்தில் ரொம்ப நாளுக்கு வரும், நடுவில் தேவையில்லாமல் நீங்கள் திரும்ப 100 பொருள் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அடுத்தது, இந்த வாட்ச் 11 வருஷமாக என் கையில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாட்சை நான் என்றைக்குமே கலட்டி தூக்கி போட்டது கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் ரொம்ப வருஷத்துக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம், ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட ஷூவை நீங்கள் கலட்டுறப்ப லேஸ் ஓப்பன் பண்ணி தான் கலட்டணுமே தவிர, இந்த காலை வச்சு அந்த ஷூவை மிதித்து கலட்டக்கூடாது. எப்போ அப்படி கலட்டுறீங்களோ அந்த ஷூ 1 வருஷம் தாண்டாது. எப்போ நீங்கள் அதை எப்படி கலட்டணுமோ அப்படி கலட்டுறீங்களோ அப்போ அது 8 வருஷத்துக்கு வரும். ஸோ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நான் இப்போ ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், அந்த ஃபோனை கிட்டத்தட்ட 6 வருஷமாக வச்சுருக்கேன். அந்த ஃபோன் வாங்குறப்போ ஒரு 16000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ என்னால் அவ்வளோதான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது, அந்த ஃபோனை நான் வாங்கினேன். இப்போ என்னால் ஒரு காஸ்ட்லியான நல்ல ஃபோனை கூட அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ என் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபோன் எப்படா உடஞ்சி போகும், புதுசு வாங்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனாலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த ஃபோனை ரொம்ப அலட்சியமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பப்போ கவரை கழட்டிட்டு தூரமாக தூக்கி வச்சுருவேன், ஏன்னா இந்த ஃபோன் உடையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நிறைய ப்ராடக்டை மிஸ்ட்ரீட் பண்ணுறோம். எப்போ மிஸ்ட்ரீட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ப்ராடக்ட்ன்றது உடையும். ஒரு ப்ராடக்டை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கிட்டு அதை அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா, மேபி உங்கள் லைஃப்பில் அந்த ப்ராடக்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்காமலேயே கூட போகலாம். ஸோ இந்த வாட்ச் மாதிரி. அடுத்தது, ஒரு ப்ராடக்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாட்ச் நான் 8000 ரூபான்னு சொன்னேன், ஆனால் ஜஸ்ட் ஒரு 2 மந்த்க்கு முன்னாடி தான் இந்த வாட்சுக்கு ஒரு 2500 செலவு பண்ணேன், க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரிப்பை மாற்றுறதுக்கு. ஸோ எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கினாலும் அதை அப்பப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பொருளை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான செலவு அப்படின்றது தேவையில்லாமல் ஆகாது. நீங்கள் கேட்காதீங்க உடனே 2500 கொடுத்து நீ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு புதுசு வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. நான் தான் சொன்னல, இது எனக்கு கிஃப்டாக வந்தது, ஸோ இதை லைஃப் லாங் நான் வச்சுக்கணுன்றதுனால செலவு பண்ணேன். ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றத நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. எந்த பொருள் வாங்கினாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவை நீங்கள் அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பொருள் ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்கும். ரொம்ப நாள் எந்த பொருள் உங்கள் கூட இருக்கோ அது கூட உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங்கும் வரும். ஸோ அந்த பொருளை நீங்கள் தேவையில்லாமல் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க, மாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க. ஸோ இங்கேயே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்படி நான் சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். ஸோ இங்கே ஓரளவு நான் சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அந்த பணத்தில் ரொம்ப கம்மியான அளவை நீங்கள் செலவு பண்ணணும். அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான செலவு பண்ணக்கூடாது. ஆனால் உங்களை டெவலப் பண்ணுற, உங்களோட லைஃபை ஈஸியாக்குற, உங்களுக்கு உண்மையாக தேவைப்படுற இடத்துல செலவு பண்ண நீங்கள் தவிர்க்கவும் கூடாது. ஸோ சிம்பிளான மெசேஜ் தான். இல்லை இந்த மாதிரி நிறைய பர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி லெசன் லைஃப்பில் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் கூட அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை ஓவரால் பாயிண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.